ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்வாளாம் இந்த வாய்மொழி வழக்கு நீங்கள் அறிந்த வழக்கு. அதுபோல ஸ்ரீலங்காவின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் மறப்போம் மன்னிப்போம் கருத்தியல் ஒட்டைக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்வாள் வாணியில் அரசியல் முகங்களால் அலசப்படுவதை சமகாலத்தில் நோக்க முடிகின்றது. போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என தமிழர்களின் அரசியல் பரப்பில் சூளுரை உரைத்த ஜே ஆர் ஜெயவர்தனாவின் மருமகனான ரணில் விக்ரமசிங்க நீட்டிய இந்த மறப்போம் மன்னிப்போம் ஒலிவ் கிளையானது தூரத்திலிருந்து பார்க்கும் கண்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் நல்லிணக்கம் மிகுந்ததாகவும் இருக்கக்கூடும். அதாவது, இலங்கை தீவில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் போர்க்குற்றங்கள் குறித்து தொடர்ந்தும் சவ்வு போல பேசிக்கொண்டிருக்க முடியாது, எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். ஆகையால் தமிழர்களும் 2009 முள்ளிவாய்க்கால் பேரழிவு வரை ஸ்ரீலங்கா படையினர் செய்ததை மறந்துவிட வேண்டும். அதற்கு பதிலாக கொழும்பு அதிகார மையத்திலிருந்து நாங்களும் தமிழர்களின் தரப்பில் விடுதலை புலிகள் செய்ததையும் மறந்து விடுகின்றோம், மன்னித்து விடுகின்றோம் என்பதே ரணிலின் இந்த மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தியலின் தோராயமான வியாக்கியானமாக வருகின்றது. இவ்வாறாக ரணிலின் வாயிலிருந்து மறப்போம் மன்னிப்போம் வந்தவுடன் வடக்கு தெற்கிலிருந்து சுமந்திரன், விக்னேஸ்வரன், மஹிந்த ராஜபக்ஷ போன்ற அரசியல் முகங்களிடமிருந்தும் கருத்துக்கள் வந்துள்ளன. எதிர்பார்க்கப்பட்டது போலவே மஹிந்த ராஜபக்ஷ இந்த விடயத்தில் துள்ளி குதித்தார். ரணில் நாட்டை காட்டி கொடுத்து விட்டதாக எகிறினார். தினேஷ் குணவர்தனாவின் மகாஜன இக்சத் பிரமுன என்ற மக்கள் ஐக்கிய முன்னணியின் 22வது வருடாந்த மாநாட்டில் மைத்திரிபால சிறிசேனாவும் அமர்ந்திருந்த அதே மேடையில் அவரது முன்னிலையில் வைத்து ரணில் நாட்டை காட்டி கொடுத்து விட்டதான மஹிந்தவின் புலம்பல் வந்தது. அதுவும் தமிழ் மக்களின் கிளிநொச்சியில் வைத்து போர்க்குற்றம் இடம்பெற்றதாக ரணில் கூறிவிட்டாரே என அவர் அந்தரப்பட்டார். அத்துடன் ரணிலே போர்க்குற்றத்தை ஏற்றிருப்பதால் இது ஜெனீவாவில் தமிழருக்கு சாதகம் என கூட்டமைப்பின் சுமந்திரன் கூறியதை கவனத்திலெடுங்கள் சிங்கள மகா ஜனதாவே என அறைகூவினார் மஹிந்த. போர்க்காலத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை. வேண்டுமானால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் சில தனிப்பட்ட நபர்கள் சில குற்றங்களை செய்தால் அவையெல்லாம் போர்க்குற்றங்களே அல்ல என அடித்துச் சொன்னார் மஹிந்த. அத்துடன் சிங்களவர்களை பீதியூட்டும் வகையில் காஷ்மீரின் புல்வாமாவை இன்று பாருங்கள், அங்கு குண்டுகள் வெடிக்கின்றன, 2009 முள்ளிவாய்க்கால் வரை தனது அதிகாரம் போரை நடத்தாமல் விட்டிருந்தால் இன்றும் இலங்கையிலும் இவ்வாறான காட்சிகளே தெரிந்திருக்கும் என சொன்னார். இனி என்ன, மஹிந்தாவாதிகளின் முகாமுக்கு கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம், குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் என்பதாக இது குறித்த அச்சனைகள் ரணிலை நோக்கி பறந்தே வரும். ஆனால் ரணில் இவ்வாறு சொன்னாலும் இன்று அரச தரப்பிலிருந்து இன்னொரு அமைச்சரோ அவ்வாறெல்லாம் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுத்து குத்துக்கர்ணம் அடித்தது வேறு விடயம். இவ்வாறாக தெற்கின் அதிர்வுகள் இருக்க தமிழர் தரப்பிலிருந்தும் சுமந்திரன் மற்றும் விக்னேஸ்வரன் போன்றவர்களின் அதிர்வுகள் வந்தன. இதில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சக நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் ரணிலின் கருத்தை பகிரங்கமாக வரவேற்று ஊடறுத்தார். கடந்த சனிக்கிழமையன்று யாழில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் இளைஞரணி மாநாட்டில் சுமந்திரனின் இந்த கருத்து வந்தது. அதாவது, தமது படையினர் போர்க்குற்றங்களை இழைக்கவில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை கூறிவரும் நிலையில் ரணில் இவ்வாறு கூறியமை இராணுவம் குற்றமளித்ததான உண்மையை ஸ்ரீலங்காவின் பிரதமர் என்ற வகையில் ஏற்றுக்கொள்ளும் நகர்வுக்கு ஒப்பானது என்றார் சுமந்திரன். அதேபோல ரணில் சொன்னதை முழுமையாக ஆதரிக்க முடியாது என்றாலும் தமிழர் தரப்பிலிருந்து இழைக்கப்பட்ட அநீதிகள் மற்றும் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொன்னார். போரின் போது ஒரு தரப்பு மட்டும்தான் குற்றம் இழைத்தது என, அதாவது ஸ்ரீலங்கா தரப்பு மட்டும்தான் குற்றம் இழைத்ததான கருத்தியல் இல்லை என்று கூறியவர் போர்க்குற்றம் தமிழ் மக்களின் பக்கத்திலும் இடம்பெற்றது என்ற அடுக்குதலை செய்தார். சுமந்திரனின் கருத்து இவ்வாறு வர ரணிலின் கருத்தை மையப்படுத்தி இன்னொரு முனையில் அதிர்ந்த முன்னாள் முதல்வர் விக்னேஸ்வரன் நரி மான் உறவு கதையை உதாரணமாக சொன்னார். ஒரு நரி வந்து மானிடம் கூறியதாம், உன் குட்டியை கொன்றது நான் தான், மன்னித்துவிடு, இனிமேல் நாங்கள் நண்பர்களாக இருப்போம், உன் மற்ற குட்டிகளை நான் கொன்றாலும் மீண்டும் ஒருமுறை உன்னிடம் வினயமாக மன்னிப்பு கோருவேன் என்றதாம் என குட்டி கதையை சொன்ன விக்னேஸ்வரன் அதன் மூலமாக ரணில் விக்ரமசிங்கவையும் ஒரு அரசியல் நரி என்ற செய்தியை சொன்னார். ஆக மொத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது 25ஆம் தேதி
ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு ஆரம்பிக்க உள்ள நிலையிலும், இலங்கையிலும் தென்னாப்பிரிக்க பாணியில் ஒரு ஆணைக்குழுவை அமைப்பது தொடர்பாக பேசப்படும் நிலையிலும் ரணிலின் மறப்போம் மன்னிப்போம் வந்திருக்கிறது. ஆனால் ரணிலை மையப்படுத்தி இவ்வாறாக அதிர்வுகள் வடக்கு தெற்கு என கிளம்பினாலும், ரணில் தனது வடக்கு பயணத்தின் மூலமாக சில தந்திரோபாய வெற்றிகளை பெற்றுக்கொண்டு கொழும்புக்கு திரும்பிய நிலைமையே தெரிகின்றது. குறிப்பாக கொழும்பு அதிகார மையத்தை எப்போதும் கடுமையாக வறுத்தெடுக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் போன்ற தமிழ் அரசியல் முகங்களையும் வலிந்து இழுத்து தன்னுடன் கூடவே அடிக்கல் நாட்ட வைத்து அவர் திரும்பியிருப்பது ரணிலின் எதிர்கால காட்சிகளுக்குரிய ஒரு கட்டியம் கூறலாகவும் நோக்கிக் கொள்ள முடியும்.